सद्गुरु साईराम ओम साईराम ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று நான் உனக்கு தரும் வார்த்தைகளை கேட்பதற்கு தானே ஆவலாக காத்திருக்கிறாய். இதோ உன் அன்பிற்கு முழு தகுதியான உறவொன்று உன் வாழ்வில் இனிதே இணையப் போகிறது. இனி புதிய அத்தியாயத்தில் பயணிக்கப் போகிறாய். புரியவில்லையா? புரியும்படியே கூறுகிறேன், முழுமையாக கேள். அன்பிற்காகத்தானே பல காலமாக எங்கிக் கண்டிருக்கிறாய்? உண்மையான அன்பை பறிகொடுத்து விட்டுத்தானே பரிதவித்துக் கண்டிருக்கிறாய்? நீ ஏங்கி எதிர்பார்க்கும் உனக்கான உறவொன்றிற்காகத்தானே நீண்ட காலமாக காத்துக்கொண்டும் இருக்கிறாய். உன் வெகுநாள் காத்திருப்பு முடிவிற்கு வரப்போகின்றது. உன் அத்தனை கேள்விகளுக்கும் ஏக்கங்களுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் பாதையில் தான் வந்து கொண்டும் இருக்கிறேன். உனக்கான பாதையை நான் காட்டினாலும் அதில் நீதான் பயணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிலுள்ள கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு தெரியும். உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் நீதானே செய்ய வேண்டும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. அதுபோல உன்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். நீ கீழே விழுந்து விட்டால் உடனே எழுந்துவிடு. கை கொடுத்து தூக்குவதற்கு இருக்கும் ஆட்களை விட உன்னை போட்டு மிதிக்கும் ஆட்கள் தான் அதிகம். அதனால் யாரையும் சார்ந்திருக்காதே. யாரிடமும் உதவி என்று கேட்டு போய் நிற்காதே. நீ விழுந்தால் நீயாகவே எழுந்துவிடு. அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி பழகிக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில். எப்பொழுது மாறும் என்று புலம்பாதே, சீக்கிரமே மாறும் என்று நம்பு. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் பதற்றப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டு வா. உனக்கான அந்த ஒரு நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உன் அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு உண்மையான உறவொன்று வேண்டும் என்று தான் கலங்கிக் கொண்டு காத்திருக்கிறாய். எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ புறக்கணிப்புகள், எத்தனையோ துரோகங்கள், எல்லாவற்றையும் நீ பார்த்து விட்டாய். இனி யாரை நம்புவது, எந்த நம்பிக்கையில் காத்திருப்பது என்றெல்லாம் ஒரு முடிவிற்கும் வந்துவிட்டாய். இனி எதுவும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம். வாழும் வரை நான் இப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறேன். என் சாயப்பா, நீ மட்டும் என் துணைக்கு வந்தால் போதும் என்றெல்லாம் புலம்புகிறாய் கண்மணி. நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கத்தான் போகிறேன். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும், நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விடுவதாயில்லை. ஆனாலும் நீ எதிர்பார்க்கும் உறவொன்று உன் வாழ்க்கையில் தேவையல்லவா? உன் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள, உன் கைகோர்த்து நடைபோட, உன் அன்பையும் பாசத்தையும் நீ கொட்டி வார்க்க ஒரு உறவு தேவைத்தானே? அது உன் வாழ்க்கை துணையாகவோ அல்லது உன் வீட்டு வாரிசாகவோ இருக்கட்டும், எப்படியாகினும் உனக்கென்று ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் தேவை. நீ ஏங்கி காத்திருந்த அந்த ஒரு உறவு, உன் அன்பிற்கு முழு தகுதியான அந்த உறவு உனக்கு ஒரு உண்மையான அன்பையும் பாதுகாப்பையும் மன நிறைவையும் தரும் உறவு உன் வாழ்வில் இணையப் போகிறது கண்மணி. அந்த உறவு இணைந்ததும் தான் உன் வாழ்க்கை அர்த்தப்படும். வெறுமையாக இருந்த உன் வாழ்க்கை வெளிச்சமாக போகிறது. கவலைகள் கஷ்டங்கள் என்று தனியாகவே புலம்பிக் கொண்டிருந்த நீ இனி மட்டற்ற மகிழ்ச்சியோடு உள்ளம் நிறைந்து வாழப்போகிறாய். எனக்காக யாருமில்லை, என் வார்த்தைகளை பகிர்வதற்கு கூட எவருமில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயே, இனி உனக்கு யாரிடமும் பேசுவதற்கு கூட நேரமில்லாமல் இருக்கப் போகிறது. நீ வாழ்வில் எதிர்பார்க்காத, நினைத்து கூட பார்க்காத சந்தோஷத்தை காணப்போகிறாய்.
உனக்கான சந்தோஷ தருணங்கள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வீணான கவலைகள் எதற்காக கண்மணி? நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே பிறந்த என் பிள்ளை. உன் போராட்டங்கள் ஓய்வு பெற்று விட்டன. உன் காத்திருப்புகள் கடந்து போய்விட்டன. நீ எதிர்பார்த்து காத்திருந்த சந்தோஷ செய்திகள் இனி உன் வாழ்வில் வந்து நிறையும். நம்பிக்கையோடு இரு கண்மணி. நம்பிக்கையோடே இருந்தால் நல்லது தானே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். சத்குரு சாயிராம்.